நம்ம நிறைய தல ரசிகர்கள்லாம் பார்த்துருப்போம், ஆனால் இந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான ரசிகரை வந்து நம்ம பார்த்துருப்போமா அப்படின்னு தெரில. பட் ஆனால் நான் பார்த்ததில்ல, அவர் பார்க்கறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தலைக்காகவே வந்து மாடிஃபை பண்ணியிருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் வலிமை ஸ்டிக்கர்ஸை ஒட்டி வலிமைக்காகவே வந்து உருவெடுத்து வச்சிருக்காரு. படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட சமயம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பாக வந்து இது மாதிரி ஒரு ஃபேனை கண்டிப்பாக நம்ம பார்த்து மீட் பண்ணி அவர் எந்த லெவலில் ஒரு தலை ஃபேன் அப்படின்றத வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் நானும் வந்திருக்கேன். ஐப்ரோ கண்டிப்பாக வந்து நோ வாட்ச் டு சே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அந்த வார்த்தையில் தான் இப்போ நான் வந்து மூழ்கியிருக்கேன். ஏன்னா வார்த்தைகளே கிடையாது இந்த ஒரு விஷயத்துக்கு. எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து மனசில் நினைப்போம் நம்ம வண்டி அப்படி மாடிஃபை பண்ணுவோம் அப்படின்ற ஆசைகளில் இருக்கும். பட் அந்த ஆசையை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிருக்கீங்க. நம்ம காரை பற்றியும் உங்களை பற்றியும் நம்ம படத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா வந்து எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். இந்த மாதிரி நம்ம காராக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும் எது வந்தாலும் வந்து நம்ம தலைக்காக வந்து மாற்றணும், இந்த மாதிரி ஸ்டிக்கரிங் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். அந்த எல்லாரும் ட்ரீமையும் வந்து நீங்கள் மேக் ட்ரூப் பண்ணியிருக்கீங்க. அதுலேயே வந்து தெரியுது நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அன்பு வச்சுருக்கீங்க, எந்த அளவுக்கு ஒரு பாசம் வச்சுருக்கீங்க அப்படின்ற விஷயம். அதான் தானே நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் யார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்பட்றேன். என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் ஷாப் வச்சுருந்தேன், கார் ஒர்க் ஷாப். ஆமாம், தலையோட பிக் ஃபேன் நான், பண்ணணும்னு ஆசை சரிங்களா. அப்புறம் என்னால் இந்த சுட்டி இருந்த சுட்டிவேஷன்லாம் அப்போல்லாம் ரொம்ப ரொம்ப இதாக இருந்தேன், அதனால் அப்போல்லாம் பண்ண முடியல. அதனால் நான் என்னால் இப்போ பண்ண முடிஞ்சு லாக்டவுன் பீரியடு இந்த ரெண்டு வருஷம் கேப்பு, அதுக்கப்புறம் தான் சரி எதனா பண்ணலாம் அப்படின்றப்போ இந்தமாரி வலிமை கோசம் பண்ணலாம் அப்படின்னு பண்ணலாம். தலை பிடிக்குன்றதோட ரொம்ப பிடிக்குன்றது தான் விஷயம். ஒரு தலை ஃபேன் அப்படின்றீங்க, கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக தான் உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் தலையை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அந்த எந்த காரணத்துக்காக தலையை ரொம்ப பிடிச்சி போச்சு, எதனால? அது அவரோட படம், எல்லா படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படம் தான் பர்டிகுலராக பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தீனா ரொம்ப பிடிக்கும் சரிங்களா, அட்டகாசம் பிடிக்கும், பங்காத்தா பிடிக்கும், அதுமாதிரி எல்லா படமும் வரிசையாக சொல்லிகிட்டே வரலாம். ரேப்பிங் பண்ணணும் அப்படி இந்த காரில் பண்ணணும், அது வலிமைப்படுத்துக்கு பண்ணணும், கார் ஃபுல்லாக ரேப்பிங் பண்ணணும் அப்படிலாம் ஐடியாஸ் வந்து உங்களுக்கு எங்கே இந்த கிரியேட் ஆச்சு, எப்போ தோணுச்சு, எதனால் தோணுச்சு? தலை நடிக்கிறது ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் தான், இந்த படம் தான் ரெண்டு வருஷம் எடுத்துட்டாங்க. சரி இந்த படம் எப்படி இருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பில் இருந்துட்டோம். சரி என்னடா இது, இந்த படத்துக்கு ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆகலப்பேன், ஏதோ ஒன்று பண்ணணும் பண்ணணுன்றப்போ எனக்கு நிறைய முன்ன இருக்க எல்லா படத்துக்கும் பண்ணணும்னு நினைப்பேன், அப்போலாம் பண்ண முடியல. சரி இந்த படத்துக்கு பண்ணுறோன்றது ரெண்டு வருஷம் கேப் இருக்குது, ரெண்டு வருஷத்துக்குள்ளே எதனா பண்ணிடணுன்றப்போ சரி ரேப்பிங் பண்ணிடலாம், வித்தியாசமாக பண்ணலான்னு பண்ணதான். நீங்கள் எல்லாம் நினச்சிருப்பீங்க இந்த ரேப் ரொம்ப ஈஸியான விஷயம், யாரும் நான் பண்ணிடலாம் அப்படின்ட்டு, அப்படி ஒன்றும் கிடையாது. ரேப்புன்றது சாதாரண விஷயம் கிடையாது, அது ரொம்ப கஷ்டம். நான் இந்த வண்டியை ரேப் பண்ணி 1 இயர் ஆகிடுச்சு, ஆனால் ஒன்றுமோ அந்த ஷேடும் போயிருக்காது, எதுவுமே இருக்காது, அப்படியே இருக்கும். மழை வெயில் எல்லாமே பார்த்துருப்பீங்க, ஏன்னா அந்தளவு குவாலிட்டியாக தான் பண்ணேன். பண்ணணும், ரேப் பண்ணணுன்றக்கோசம் நான் பண்ணல, பண்ணால் ப்ரொஃபஷனலாக பண்ணோன்னா அதுக்கு என் ஃப்ரெண்டு ஷாப் தான் அது. அவன்கிட்ட சொல்லி அவன்கிட்ட நான் டிஸ்கஷன் பண்ணி அவன் சொல்லி அவன் ஒரு ஐடியா சொல்லி நான் ஒரு அதுவே எனக்கு வந்து 1 மாதம் போச்சு, டைம் ரொம்ப எடுத்துச்சு. அப்போ வந்து போஸ்டர் வந்து இவ்வளோ தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதுதான் ஃபஸ்ட்டு வந்த போஸ்டர் தான் இது எல்லாமே. ஃபஸ்ட்டு விட்ட போஸ்டரில் தான் இது பண்ணதே, அதுக்கே நாங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கே 3 நாள் போச்சு. அவன் ஓட்டுறதுக்கு அவனுக்கு 1 வீக்கிட்ட போயிடுச்சு, பிரிண்டிங் கொடுத்து அது வந்து அதுக்கப்புறம் அவன் ஓட்டுறது, அவன் ப்ராசஸ் பெரிய ப்ராசஸ். நம்மளாம் ரேப்பிங் தானே அப்படின்னு நினைக்கிறோம், ராப்பிங்கும் ஒரு விஷயம் தான்.
பார்த்தீங்கன்னா படம் வந்து ஒரு பெரிய ஒரு கேப்பு. படத்துக்காக எந்த அளவுக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க? படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? ஒரு படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டே வந்து ரோஹினியில் இருப்பேன். ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துருவேன் ரோஹினியில். பார்த்துட்டு இந்த தலைக்காரில் அடியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சென்னை ஃபுல்லாக ஏன்னா ரேப்பிங் சாதாரண ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த ரேப்பிங் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வரும்போது நிறைய ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் என்னன்னு பார்த்துச்சு. ரேப் பண்ணி வெளியே கொண்டு வந்தோடனே நம்ம கூட அந்த வீடியோ எடுத்து போஸ்டர் எடுத்து எதுவுமே போட்டுருக்க மாட்டோம். பெட்ரோல் பங்க் போவேன், அப்படியே அவங்க வீடியோ எடுத்து அவங்க அதிலும் ஃபேன்ஸ் பேஜில் போயிச்சாதும். வண்டி நிப்பா ரோட்டில் நிப்பா டேஸ் தான் பார்த்தா வந்து செல்ஃபி எடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம வேணான்னு சொல்லவே முடியாது யாருமே. பெட்ரோல் பங்க்லேயும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சார் ஒரே ஒரு போட்டோ தர இல்லைங்க வேண்டாங்க அப்படின்னு இல்லை, அவங்க விருப்பத்தை வந்து யாராலும் தடுக்க முடியாது. சரி எடுத்துங்கன்னு தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். சொல்லியிருக்காரு இந்த ப்ரொமோஷன்லாம் பண்ண தேவையில்லை, இந்த ஃபேன்ஸ் கிளப்லாம் தேவையில்லை, பேஸ்லாம் தேவையில்லைன்றாரு. ஆனால் அதையும் தாண்டி இது மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இல்லை ப்ரோ. அவர் சொன்ன விஷயம் இப்போ எல்லாருமே கேட்டிருப்பீங்க. நான் வந்து சாதாரண நடிக்க தான் வந்திருக்கேன், என் நடிப்பு மட்டும் தான் பாருங்கள், அதெல்லாம் போஸ்டர் பேனர் எது பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருப்பார். எதுவுமே அவர் வேணான்னு சொல்லிட்டாலும் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் பண்ணுறோம், அவருக்கோசம் பண்ணுறோம், அவ்வளோதான். எங்களுக்கு ஒரு அன்பு இருக்குது அவர் மேலே, அதுக்கோசம் நாங்கள் பண்ணுறோம். அதுக்கோசம் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நம்ம இந்த காரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இந்த கார் வந்து ஆல்ரெடி தலை வந்து ஒரு படத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் தலைக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கார் வேறு. அந்த தலையோட போஸ்டர், தலைக்கு பிடிச்ச காரு, தலையோட ஃபேனு, எல்லாமே தலைக்கு ரிலேட்டடாக பண்ணியிருக்கீங்க. இது எதாச்சும் நடந்த ஒரு விஷயமா பிளான் பண்ணி பண்ணுவோம்? இல்லை ப்ரோ, நான் பிளான்லாம் பண்ணல. சிம்பிளாக சொல்லணும்னா எனக்கும் தெரியும், என்ன இருந்தாலும் தலை வந்து லான்சர் யூஸ் பண்ணியிருப்பார், அதில் டிஃப்ட் பண்ணி ஒரு டிஃப்ட் அடிச்சிருப்பாரு. அந்த சீனை நீங்கள் சொல்கிறீங்க சரிங்களா. எனக்கு தலை வண்டி ஓட்ட ஸ்டைல் எல்லாமே பிடிக்கும், அதனால் நானும் கார் ஓட்டணும், எல்லாமே தலை தலை அப்படின்ற மாதிரி தான். எனக்கு லான்சர்னாலும் ரொம்ப பிடிக்கும், அதனால் எனக்கு ஃபஸ்ட்டு வண்டி தான். அதனால் நான் விற்கவும் மாட்டேன், யாருக்கும் கொடுக்கவும் மாட்டேன். இது வந்து எப்பவுமே என் கூட இருக்கும், அவ்வளோதான். எனக்கும் அந்த வண்டிக்கு ஒரு நல்ல ஒரு பாண்டிங். சிம்பிளாக சொன்னால் கோல்டு இது, அதனால் அந்த காரில் பண்ணுன்ற ஒரு ஆசை எனக்கு. அது முதல்ல இந்த வண்டியில் பண்ணுவோம், இன்னும் கேட்டால் தலை வச்சிருக்கேன், ஷிஃப்ட்டில் தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். முதல்ல இதில் பண்ணுவோம், அடுத்தது ஷிஃப்ட்டு. You can say hello, but I don't need you to like me. Don't need you to like me. Don't need you to like. You can watch me go, 'cause I don't need you to like me. Don't need you to like me. Don't need you to like. You can say hello, but I don't need you to like me. Don't need you to like. இந்த படம் எப்படி இருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா? இந்த படத்தை வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னு வச்சுக்க, பைக் ஸ்டண்ட்டு இப்படி தலை மர்சல் பண்ணிட்டு இருப்பாப்புல, அந்த விஷயத்தில் சொல்லவே முடியாது, சான்ஸ்லெஸ். ஏன்னா அவரே அடுத்த படத்துக்கும் ரெடி ஆகிட்டார், அடுத்த படம் அவர் தான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்றும் கன்ஃபர்மேஷன் தெரியல, ஆனால் 100% அவரோட பண்ணிட்டாருன்னா வேறு லெவல். இந்த படம் எதிர்பார்ப்பு எப்படி தெரியுமா இருக்குது? பைக் கிரேஸ் இருக்கவங்க எல்லாருமே அந்த படத்தை பார்ப்பாங்க. ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா அதுதான், பைக் கிரேஸ் எவ்வளோ எல்லாருமே பார்ப்பாங்க அந்த படத்தை. ஆனால் கண்டிப்பாக அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அப்பா நம்ம எதிர்பார்த்த லெவல் மேலே இருக்குது அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணதுக்கு ஒரு பலன் இருக்குது. பலன் இல்லாமலாம் இல்லை ப்ரோ, எல்லாத்துக்குமே பலன் இருக்குது, வெயிட் பண்ணால் தான் பலன் கிடைக்குமே. சரியா இந்த கேள்வி கேட்டே ஆகணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே கொண்டாடுற ஒரு விஷயம் தலை 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 தலை. ஆனால் அவரே பார்த்திங்கன்னா ரீசன் வந்து என்னை தலைன்னு கூப்பிடாதீங்க, ஏகேன்னு கூப்பிடுங்க, இல்லை அஜித்துன்னு கூப்பிடுங்க, இல்லை அஜித் குமார் கூப்பிடுங்க, தலைன்னு கூப்பிடாதீங்க அப்படின்ற விஷயம் சொல்லிட்டாரு. அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எப்படி ப்ரோ? ஒருத்தவங்களுக்கு வச்ச அடையாளத்தை யாராலையும் அழிக்க முடியாது. அட்டகாசத்தில் வந்து அவர் தலைன்னு போயிட்டார், தலையாகவே போயிட்டார், தலையாகவே மாறிட்டார், தலையாகவே வாழ்ந்துட்டுருக்காரு, அவ்வளோதான் விஷயம். இப்போ வந்து இது பண்ணி ஏகேன்னு போட்டுக்க சொல்கிறாரு, அதையும் ஃபேன்ஸ் பேஜ் எல்லோரும் கேட்டுட்டாங்க. உடனே சொன்னோடனே ஃபேன்ஸ் பேஜ்லாம் பதினஞ்சு பட்டன் ஏகேன்ட்டு மாற்றிட்டாங்க. நிறைய ஃபேன்ஸ் பேஜ் என் சர்க்கிள் நிறைய ஃபேன்ஸ் பேஜ் இருக்காங்க, தலை ஃபேன்ஸு. அதில் எல்லாருமே தலைன்னு வச்சிருந்தவன் ஏகேன்னு போட்டு வச்சுருக்காங்க. அவங்கவுங்க சில பேர் கேட்குறாங்க, சில பேர் கேட்க மாட்டாங்க. இப்போ நான் கூட பதினஞ்சு பின்னாடி தலைன்னு போட்டிருப்பேன், நான் கூட ஏகேன் தான் போகணுன்னு நினச்சேன். நம்ம பார்வையில் எப்படி இருந்தது? தலை தலை தானே, தலையாகவே போயிடுவோம், அவ்வளோதான். அப்போ நீங்கள் மாற்றிக்கிறது ஐடியா இல்லை, தலை எப்பவுமே தலை தலை தான் ப்ரோ. அப்போ இந்த படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் உங்களுக்கு ஒரு தவம் மாதிரியே, ஒரு தலை ஃபேன்ஸ்க்குலாம் வந்து இது வந்து பெரிய ஒரு தவம் மாதிரியே. படம் ரிலீஸ் ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்கும், அதை எந்த அளவுக்கு கொண்டாட போறீங்க? இப்போ கொண்டாட்டம் எப்படின்னா, நம்ம தீபாவளி எப்படி இருக்கும் கொண்டாட்டம், ஒரு 5 இயர்ஸ் பேக் போங்க, வேற லெவல் இருக்கும். தீபாவளினா தீபாவளி, தலை தீபாவளி, தலை தீபாவளி, தீபாவளினா தலை தீபாவளி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ வந்து தலைப்படம் ரிலீஸ் ஆகிடும், அதான் கான்செப்டு. இப்போ எதுவுமே கிடையாது, பொங்கல் ரிலீஸ் பண்ணுறது, தலை பொங்கல், அவ்வளோதான். இந்த பொங்கல் வந்து தலை பொங்கல், தலை பொங்கல் எல்லாருக்குமே, எல்லாருக்குமே.
அவங்ககிட்ட பேசின அனுபவங்கள் வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக தலை ஃபேன்ஸ் பார்க்குற எல்லா தலை ஃபேன்ஸுக்கு வந்து படம் வந்து செம்மையாக இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு எனக்கும் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கும் நினைக்கிறேன். எனக்கு பயங்கரமாக இருக்குது ப்ரோ. எப்படி சொல்கிறது, எப்படி பார்த்தாலும் நான் வந்து மார்னிங் ஷோ வந்து ரோஹினியில் பார்த்துருவேன். அங்கேயே ஃபேன்ஸோட எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். அங்கே தான் நான் படத்தை பார்ப்பேன் சரிங்களா, வேற எங்கேயும் பார்க்க மாட்டேன். அந்த படத்தை முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்து தேட்டரில் ஒரு ரவுண்ட் சஸ்ட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுவோம். சூப்பர் ப்ரோ. எப்படி தலை பொங்கல் ப்ரோ? ஆமா, தலை பொங்கல். தலை பொங்கல்ல ரோஹினியில காலைல மீட் பண்றோம். தலை பொங்கல் அணி மீட் பண்றோம் ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ.